ராமர் இடத்திலே விடப்பட்டு கொண்டோம். ஆமா. நாம் போருக்கு எப்படி போக வேண்டும்? அப்படி. ஆனா எரிக்கும் நெருப்பாய் கோபம் ஆகினோ. கொன்று என்னை கொன்று
இந்த கிருஷ்கந்தையாள மாசாவையா? ஆமா. அடா, உண்டான ராகுமா! கோடிய ராகு! அடா, உண்டான ராகுமா! கோடிய ராகு! அடுவைக்காய் நின்னமா! சிரி வந்தமா! சிரி வந்தமா! அல்பன் சுண்டானை தின்னமா! சிரி வந்தமா! அல்பன் சுண்டானை தின்னமா! சிரி வந்தமா! அடவே வந்தம் சே! கீழ ஓடியாதேலே! அடவே! கீழ ஓடியாதேலே! கடந்த வந்தம் உண்டி! கீழ முடியாமலே! அடவே! கீழ முடியாமலே! கீழ முடியாமலே! எதையெங்க? என்ன மன்னில் உந்தரை காத்திலை என்ன கொண்டேசி
குலத்தை ஆதித்தன் குல மாண்பு காப்பாற்றிய சீரும் என்பது வரலாற்று உண்மை. ஆனால் நிலைமை வேறு விதமாக மாறிவிட்டது. என்ன? தோற்றத்தால் நீங்கள் இருவரும் ஒன்றாக காணப்பட்டீர்கள். தவறாத அம்பை எய்து அடைக்கலம் கேட்ட உன்னையே கொன்றுவிடும் பாவம் நேர்ந்துவிடக் கூடாதே என்று சற்று தயங்கி விட்டேன். ஆனால் இப்போது அதற்கும் ஒரு மார்க்கம் உண்டு. என்ன? அதன்படி இந்த மாலை ஒன்றை என்ன
தருக்கலுற்ற சிவனை அழிக்க அபிசார வேண்டி செய்து அதில் கிடைத்த திருத்தூளத்தையும் அரவங்களையும் சிவபெருமான் மீது ஏவ சிவபெருமான் அதை தனது ஆயுதமாக்கிக் கொண்டார். ஒருவேளை அந்த சிவபெருமானுடைய திருச்சூலமாக இருக்குமோ? இருக்காது. ஏனென்றால் அவர் எனக்கு வரமளித்தவராகிட்டே. அவர் ஏன் இந்த கொடிய ஆயுதத்தை என் மீது எய்யப் போகிறார்? ஒருவேளை அந்த அழகு பொருந்திய முருகப்பெருமானுடைய வேலாயுதமாக இருக்குமோ? இருக்காது. ஏனென்றால் அவருக்கு நான் எந்தவித அபச்சாரமும் செய்யவில்லையே. ஆற்றல் மிகுந்த thank you.
மறந்தவர வள்ளல் என்று வாழ்ந்து சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியவில்லையே என்று தன் உயிரை துறந்த தசரத சக்கரவர்த்தியின் தலைமகனாக பிறந்த ராமராணி முன்னவன் சூட வேண்டிய முடியை தான் சூடிக்கொண்டால் எங்கே பழி வந்து விடுவோ என்று பயந்து அஞ்சி உன் பாதத்தில் விழுந்து உன் பாதுகையை பெற்று சென்று அதை சிம்மாசனத்தில் வைத்து அமராமல் நந்தி கிராமத்தில் வைத்து பாதுகாத்து வந்தானே அந்த பரதனுக்கு முன் பிறந்த ராமநாடி தாய்போல் மக்களை காத்த தசர சக்கரவர்த்திக்கு முன்னாக பிறந்தவர் அந்த ராமநாடி இரவை குளத்துதிக்கு மனைவி நிறைந்த ராமா தசையை அறுத்து கொடுத்தார் சிபி சக்கரவர்த்தி சத்தியத்தை காப்பாற்ற மனைவியும் மகனையும் பிராமணனுக்கு அடிமையாக்கி தானும் தோட்டிக்கு அடிமையாகி நாடு நகரம் இழந்து மனைவி குற்றம் இழைத்தவள் என கூற அந்த மனைவியே வெட்ட துணிந்தான் அரிச்சந்திரன் அது மட்டுமா பிதர்கர்மம் செய்ய ஆகாயத்தில் ஓடிய கங்கையை மண்ணுலகிற்கு கொண்டு வந்து இந்த மண்ணுலகை பொன்னுலகாக்கிறான் பகிரதன் அத்தகைய சூரிய குலத்திலே பிறந்த ராமநாடி அகம் என்பது கருணை கடற்கரை தீங்கும் செய்யாத என் மீது இந்த பாணை துருத்து நியாயமா
சகலமும் உணர்ந்திருந்து என் மீது மறைந்திருந்த அம்பை தொதி தர்மமா? அதுதான் உங்கள் குலத்தின் தர்மமா? வாலி தர்மம் தன்னை பேசுகின்ற வாலியே கேளாய், 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 தஞ்ச புகுந்த தம்பியை கொல்ல தர்மமோ செய்யாதவன்.
அவளை ஏன் நான் அரண்மனையை விட்டு வெளியேற்ற வேண்டும்? ராமா, வாலி, நான் ஒன்று கேட்கின்றேன். உன் தந்தையின் சத்தியத்தை காப்பாற்ற நீ காட்டுக்கு வந்தாய். உன்னுடன் உன் மனைவியும் அழைத்து வந்து விட்டாய். உன் தம்பி லக்ஷ்மணன் உன் மீது பற்று கொண்டதனால் அவனும் காட்டுக்கு வந்து விட்டான். ஆனால் அவன் மனைவி உரிமையை எங்கு யார் பாதுகாப்பித்து வைத்திருக்கிறான்? அவன் எங்கு வைத்திருக்கிறான்? அவள் ஏன் வர வேண்டும்? அவள் இளவரசி, நாட்டில் இருக்கின்றாள். என் தம்பி பரதன் பாதுகாப்பில். ராமா, துயரத்தில் நகைக்கத்தான் தோன்றுகிறது. நீ என்ன தெரிவித்தாய்? பரதன் பாதுகாப்பில் இருப்பதாக தெரிவிக்கின்றாய். நான் தெரிவிக்கின்றேன், ஊர்மையை பரதன் கைப்பற்றிக் கொண்டான் என்று. ஏற்றுக்கொள்வாயா? அதெப்படி நீ கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை போன்றுதான் சுக்ரீவன் எனது மனைவி என் பாதுகாப்பில் இருக்கிறார். ராமா, வனத்தில் வாழும் எங்களுக்கு முறையான நீதிகள் இல்லை. மனதுக்கு ஏற்றபடி செல்வதுதான் எங்கள் குலத்தின் வழக்கம். ராமா, உங்களுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் முகூர்த்த காலம் பார்த்து அக்னி சாட்சியாக திருமணம் செய்து கொள்வீர்கள். அந்த பெண் செல்வத்தோடு வந்தால் அவளை சீரும் சிறப்புமாக ஏற்று கொண்டாடுவீர்கள். அவளோ கொஞ்சம் செல்வம் குறைந்து வந்து விட்டால் அவளை பெண்ணென்றும் பாராமல் தீயிலிட்டு கொளுத்தவன் தயங்காத பாதகர்கள் நீங்கள். ஆனால் அப்படிப்பட்ட குல தர்மம் எங்களுக்கு கிடையாது. பணத்தில் வாழும் எங்களுக்கு முறையான நீதிகள் உண்டு. எங்களுக்கு ஏற்றவளை மனைவியாக்கி கொண்டு உணர்வின் அடிப்படையில் பெண்களை அனுபவிப்பதுதான் எங்கள் குலத்தின் வழக்கம். ஆகவே ராமா, நீ செய்தது நீதி அல்ல. சிவனின் பூஜையும் உலக நியதியும் உறந்தவன்னியே. சென்றவர் ஒரு மரத்தின் மறைவில் நின்றிருந்தார். அந்த சமயம் சரவணன் என்கிற சிறுவன் விழியற்ற தன் தாய் தந்தையரை காவடியில் சுமந்து கொண்டு தீர்த்த யாத்திரை வரும் சமயத்தில் அந்த தாய் தந்தையருக்கு தாகம் எடுக்க அவருடைய தாகத்தை போக்குவதற்காக ஒரு மடுவில் சென்று நீர் எடுக்கும் சமயத்தில் குடுகுடுகுடுவென்று ஒரு சத்தம் ஏற்பட்டது. அந்த சத்தத்தை கேள்விப்பட்ட உன் தந்தை தசரத சக்கரவர்த்தி, யானைதான் நீர் அருந்துகிறது என்று மறைந்திருந்த அம்பைதார் அந்த அம்பானது சென்று சிறுவன் மீது பட்டு அவன் அவலக்குரல் எழுப்பி வாண்டு போனான். இதை கேள்விப்பட்ட அந்த சிறுவனுடைய தாய் தந்தையர்
உன் தந்தைக்கு ஒரு சாபம் இட்டார்கள். என்ன தெரியுமா? என்ன? நான் புத்திரனை இழந்து வாடுவது போன்று நீயும் புத்திரனை இழந்து வாட வேண்டும் என்று உன் தந்தைக்கு சாபம் இட்டார்கள். அதனால் தான் நீ காற்றுக்கு வனவாசம் வந்த பொழுது உன் தந்தை நாட்டிலே இறந்து போனார். சாமா, உன் மனைவியை அவன் கவர்ந்து சென்று விட்டதனால். அதுவும் யார்? அரக்க குலத்தாய்வன் உன் மனைவியை கவர்ந்து சென்று விட்டான் என்பதற்காக வானர் இனத்தின் தலைவனான என்னை கொல்ல வேண்டும் என்று உங்கள் நீதியில் சொல்லப்பட்டுள்ளதா? உங்கள் மனு நீதியில் சொல்லப்பட்டுள்ளதா? என்ன அருமை தம்பி பரதனாண்டிடம் பெருமை திகழ்ந்தாடே. சொல்லை மீறி வந்தேன். ஏனென்றால் உனது குலத்தின் உயர்வையும் மாண்பையும் கேள்விப்பட்ட நான் உன்னை அறத்தின் நாயகன் என்று அல்லவா வந்தேன். ஆனால் நீயோ இப்பொழுது பசுத்தோல் போர்த்திய புலி, கபட சன்னியாசி என்பதை இப்போ தெரிந்து கொண்டேன். ராமா, ராமா, பெரிய வில்லை கையில் கொண்டு வந்துவிட்டு வீரன் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறாய். உன் மனைவியை மாற்றான் கவர்ந்த போதே அந்த வில்லின் மதிப்பு போய்விட்டது என்பதை நீ இன்னும் உணரவில்லையா? ஆமா, எப்படி நீ மறந்தாய்? மறைந்திருந்த அன்பியவிதான் உங்கள் குலத்தின் மரபாக தோன்றிவிட்டதே.
ஆமா ராமா, எதற்காக என் மீது மரத்தின் மறைவில் இருந்து அம்புகிறாய்? வாலி, என் அண்ணன் உன் எதிரில் வந்தால் நீயும் தஞ்சம் அடைந்து விட்டால் சுக்ரீவனுக்கு கொடுத்து வாக்கு பொய்த்து விடுமோ என்றுதான் என் அண்ணன் மரத்தின் மறைவிலிருந்து அம்பு எழுதார். சபாஷ், அண்ணனுக்கு இழைத்தவள் அல்ல என்பதை அறுதியிட்டு பேசிவிட்டாய் சுக்ரீவா. உன் தந்தை தசரத சக்கரவர்த்தி லக்ஷ்மணா அண்ணனுக்கு இழைத்தவன் அல்ல என்று அறுதியிட்டு பேசிவிட்டாய். எப்படி சுக்ரீவன் சொன்னானோ அதை போல் அண்ணன் சொல்லை மகிழ்வித்தாய். உன் தந்தை தசரத சக்கரவர்த்தி சத்தியத்தை காப்பாற்ற தன் உயிரையே துறந்தார். உன் அண்ணனோ சொன்ன சொல்லை காப்பாற்ற என் உயிரை வாங்கிவிட்டார். ராமா, வாலி, நீ மனைவியை இழந்த குழப்பத்தால் புத்தி தடுமாறி இப்படியெல்லாம் செய்து விட்டாயா? வாலி, காலம் சிலவற்றை நிறைவேற்ற அழிவுகளை அடித்தளமாக்கி அறப்பண்புகளே சரணம் ஏற்படுத்தி என்னை இந்நிலைக்கு ஆளாக்கி வசமிழக்க செய்து விட்டது. மேலும் அண்ணனை கொன்ற பழித்து பின்னோர்கள் பேசிடாமல் பாதுகாக்க வேண்டும். ராமா, இன்னொரு வேண்டுகோள் என்ன கூறு? அனைத்திலும் ஆற்றல் பெற்றேன் அறக்கன்ற அவனர் நானே. அதற்கு முன் விதியால் நானே
Rama, 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 R
நமக்குதான் இந்த ராஜ்யம் கிடைத்து விட்டதே என்று இருமாப்போடு இருந்து விடாதே. அன்னை ஜானகியை மீட்டு தர வேண்டியது உன் தலையாய கடமையாகும். அங்காளன் தாரைக்கு அடைக்கலம் நீயானாய், அங்காளன் தாரைக்கு அடைக்கலம் நீயானாய், அங்காளன் தாரைக்கு அடைக்கலம் நீயானாய், அங்காளன் தாரைக்கு அடைக்கலம் நீயானாய். வறுமையுடன் வளர்த்தே பெருமை, மகன் அங்கதனை நான் செல்லமாக வளர்த்து விட்டு அவனுக்கு இளவரசர் பட்டம் சூட்டி உன் மகன் போல் பாவிக்க வேண்டும். அதை போன்று என் மனைவி தாரை சொல்லை தாரே, அவள் நாம் இருவரும் எப்பொழுதும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று விருப்பப்பட்டவள். அது மட்டுமல்லாது அவள் மிக்க அறிவாளி, அவள் சொல்வதை ஏற்று நடந்து கொண்டால் சிறப்படையலாம். அது மதம் பகுத்த வழி கணக்கே தவறாது, பகுத்த வழி கணக்கே தவறாது, முடியாது. காலத்தை மாற்றும் சக்தி படைத்தவர்கள் அல்லனா. இப்பொழுது ஆவியோ சோருதே ஆனை வந்தழைக்கூதே, நாடகங்கள் இருக்கிறது, எல்லோரும் வர வேண்டியது. நன்றி.